என்று பார்க்கலாம். என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கறத திரும்ப ஞாபகப்படுத்துறேன். உண்மையான வெற்றி அப்படிங்கிறது நேரடி வர்த்தகத்துல எங்க இருக்கு? நேரடி வர்த்தகத்துல உண்மையான வெற்றி அப்படிங்கிறது டைரக்ட் செல்லிங் பிசினஸ்ல நம்ம மூலமா நிறைய பேர்த்த சம்பாதிக்க வைக்கிறதுலாம் இருக்கு. இதை நடத்து நம்ம 100% எஃபர்ட் போடுறோம், நம்ம எடுத்துக்கக்கூடிய நிறுவனம் அதனுடைய பங்கான 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா தான் நம்ம வெற்றி அடைய முடியும். அப்ப அந்த மாதிரி கொடுக்கணும்னா எப்படி இருக்கணுங்கிறத பார்த்தோம். இப்ப எக்ஸ் கம்பெனி டிக்ளைன் ஸ்டேஜில் இருக்கு. அதற்கு உதாரணம், நிறுவனர்கள் 42-43 நிறுவனங்கள் ஆரம்பிச்சிருக்காங்க, வெவ்வேறு வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. 3 ஆண்டுகள் 5 தடவை பிளான் மாத்திருக்கிறாங்க. நவ் இட் இஸ் இன் டிக்ளைன் ஸ்டேஜ். அதனாலதான் 70% வியாபாரம் அங்க டிப் ஆயிருக்கு. இங்க புரோவேதாவை எடுத்துக்கோங்க, நவ் வி ஆர் இன் க்ரோத் ஸ்டேஜ். அடுத்த 5-6 ஆண்டுகள்ல புரோவேதாவின் வளர்ச்சி 100 மடங்கிற்கு மேல வளரப்போகுது. இதை நம்ம புரிந்து செயல்படணும். இதன் அடுத்து குரோத் ஸ்டேஜ்ல எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ப்ராடக்ட்ஸ் கம்பாரிசன் பார்த்தோம். ஒரு 4 பொருட்கள் புரோவேதால வாங்குறதுக்கும் எக்ஸ் கம்பெனியில வாங்குறதுக்கும் எவ்வளவு விலை வித்தியாசம் இருக்கு, எவ்வளவு தரம் உயர்வு புரோவேதால இருக்குங்கிறத பார்த்தோம். இதன் அடுத்து புரோவேதாவினுடைய ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு இனோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ், எக்ஸ் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த பழைய விஷயத்துல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறதையும் பார்த்தோம். தென் அடுத்து ஆஃபர்ஸ், புரோவேதாவில் இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ், தி பெஸ்ட் ஆஃபர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி, இந்தியாவில எல்லாம் உலகத்திலே எந்த நிறுவனமும் கொடுக்க முடியாத ஆஃபர்ஸ், இதையும் பார்த்தோம். இப்ப இன்னைக்கு புரோவேதாவினுடைய வியாபார திட்டத்தை பத்தி பார்த்துட்டு ஒய் புரோவேதாங்கிற தலைப்புக்குள்ள போலாம். புரோவேதாவினுடைய வியாபார திட்டம் ஒரு அற்புதமான வியாபார திட்டம். இந்த வியாபார திட்டம் திஸ் இஸ் த பிளான் ஃபார் காமன் மேன். ஒரு காமன் மேன் ஈஸிலி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பிளான், ஈஸிலி தே கேன் அச்சீவ் த லெவல்ஸ், ஈஸிலி தே கேன் மேக் வெரி பிக் இன்கம். இதுதான் நம்மளுடைய வியாபார திட்டம். ஒரு பிசினஸோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார்? முக்கியமா வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவங்க 4 விதமான மக்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கன்சியூமர்ஸ், தென் அடுத்து ரீட்டைலர்ஸ், தென் பிசினஸ் பில்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ். இந்த 4 விதமான மக்களையும் கன்சியூமர்ஸ் அப்படிங்க வெறும் பொருள் மட்டும் வாங்கி பயன்படுத்துவாங்க. தென் ரீட்டைலர்ஸ் பொருள் வாங்கி பயன்படுத்துவாங்க, ஒரு 5 பேத்துக்கோ 10 பேத்துக்கோ பொருளை விற்பாங்க. தென் பிசினஸ் பில்டர்ஸ் வியாபாரத்தை ஓரளவுக்கு பில்ட் பண்றவங்க. லீடர்ஸ் இதை ஒரு கெரியரா எடுத்து ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றவங்க. இந்த மாதிரி எல்லா தரப்பட்ட மக்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வியாபார திட்டம் புரோவேதாவின் வியாபார திட்டம். அதனாலதான் வேர்ல்டுலயே தி பெஸ்ட் மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்னு புரோவேதாவோட வியாபார திட்டத்தை சொல்றோம். இப்ப இங்க இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்ப்போம். ஒய் புரோவேதா, புரோவேதாவை நம்ம ஏன் பண்ணணும்? அதுல நம்மளுடைய பிளான் பார்ட்ல வித்து சேலஞ்ச் இல்லைங்க. ஓகேங்களா, இந்த இன்கம் போடனா திரும்ப இன்னும் 2 லைன் போடணும், அப்புறம் அடுத்த லெவல் போடனா இன்னும் 2 லைன் போடணும், அப்புறம் இன்னும் லைன் இன்க்ரீஸ் பண்ணணும், வித் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாதான் நம்ம வளர முடியுங்கிற ஒரு நிலை இங்க இல்லை. நோ வித் சேலஞ்ச். நீங்க 2 நபர்களை மட்டுமே அறிமுகப்படுத்தி கூட மாதம் கோடிக்கணக்கில் வருமானத்திற்கு போக முடியும், உயர்ந்த கட்ட டைட்டிலும் போக முடியும். அப்ப இந்த வித் சேலஞ்சே இங்க இல்லை. இதன் அடுத்து நோ சைடு வால்யம். இன்னைக்கு பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் கம்பெனியில 80-90% of the leaders, they are struggling to maintain their side volume. Side volume அப்படிங்கிறது பெரிய challenge. அதை எப்படிங்கிறத சொல்றேன். ஒரு லைன் பிரேக் ஆயிடுச்சு, சைடு வால்யூம் பண்ணணும், ரைட், ஓகே, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. 2வது லைன் பிரேக் ஆயிடுச்சு, அகைன் யூ ஹவ் டு டூ சைடு வால்யூம். சரி, 3வது லைன் பிரேக் பண்ணிட்டீங்க, அகைன் சைடு வால்யூம். 4வது லைன் பிரேக் பண்ணிட்டீங்க, அகைன் சைடு வால்யூம் பண்ணணும். 5வது லைன் பிரேக் பண்ணிட்டீங்க, அப்பவும் சைடு வால்யூம் பண்ணணும். அப்ப 5 லைன் மெயின்டைன் பண்ணி சைடு வால்யூம் பண்ணலனால இன்கம் 0. இந்த சைடு வால்யூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா இருக்கிறவங்க பண்ணுவதற்கு ரொம்ப சிரமமான விஷயம். அதனாலதான் இங்க சைடு வால்யூம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சே புரோவேதால கிடையாது. தென் அடுத்து நோ டெப்த் ரெஸ்ட்ரிக்ஷன். டெப்த்ல உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் புரோவேதால கிடையாது. உங்களுடைய 50, 100, 200, 300, 500 டெப்த் போனாலும் யூ கேன் டேக் இன்கம், உங்களுக்கு வருமானம் வரும், எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. தென் ஈஸி டிராவல் ஃபண்ட் குவாலிஃபிகேஷன், ஈஸி கார் ஃபண்ட் குவாலிஃபிகேஷன்,
5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் கடுமையா உழைச்சி கார் ஃபண்டுக்கு குவாலிஃபை பண்ண முடியாதவங்க இங்க புறவேதால வந்து ஒரு சில மாதங்கள்ல 4-5 மாதங்கள்ல கார் ஃபண்ட் குவாலிஃபை ஆயிருக்காங்க. தென் அடுத்து இன்கம் வந்து லீடர்ஸுடைய டெப்த் லெவல டிபெண்ட் பண்ணி கிடையாது. உங்க குழுவில் ஒரு லீடர் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவர் உங்களுடைய இமீடியட்டா இருக்காரா அல்லது 8வது டெப்த்ல இருக்காரா 10வது டெப்த்ல இருக்காராங்கிறத பொறுத்து உங்களுடைய இன்கம் இங்க ஃபிக்ஸ் பண்றதல்ல. தென் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்த அத்தனை பேரும் உறுதியாக ஜெயிக்கக்கூடிய லைஃப் டைம் குமுலேட்டிவ் பிளான் இது. தென் அடுத்து ஈஸி இன்கம் கால்குலேஷன், ஒவ்வொருத்தராலும் தங்களுடைய வருமானம் என்னங்கிறத எளிமையாக கால்குலேட் பண்ண முடியும். தென் அடுத்து கம்பெனி டஸ் நாட் ஹோல்ட் நாட் ஈவன் சிங்கிள் ருபி ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேமெண்ட். மற்ற நிறுவனங்கள் விநியோகஸ்தருடைய இன்கம் ஹோல்டு பண்ணிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைக்கிறாங்க, சாப்பிட்டு சாப்பிடாம தூங்கி தூங்காம ஓகேங்களா, அவங்களுக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தை நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வியாபாரத்துல ஈடுபடுத்தி மக்கள் ஒர்க் பண்றாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது எக்ஸ் கம்பெனியில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணமாகிய உங்க டிராவல் ஃபண்ட கம்பெனி ஹோல்டு பண்ணிக்கிறாங்க, கார் ஃபண்ட ஹோல்டு பண்ணிக்கிறாங்க, 100 ரூபாய்க்கு கம்மியா இருக்கக்கூடிய போனஸ் எல்லாத்தையும் நிறுவனம் ஹோல்டு பண்ணிக்கிறாங்க. அந்த பணமே 40 கோடி 50 கோடி இந்த மாதிரி தேங்கி கிடக்கும். ஆனா புறவேதால என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய பேசிக் இன்கம் 20 ரூபாய் ஜஸ்ட் 20 ரூபீஸ் ஜென்ரேட் ஆனா கூட உங்களுக்கு NEFT சொல்லுவாங்க, நெஃப்ட் பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்றாங்க, டிராவல் ஃபண்ட உங்களுக்கே மாதம் மாதம் கொடுத்துட்றாங்க, கார் ஃபண்ட் உங்களுக்கே கொடுத்துட்றாங்க, கார் வாங்கணும் டிராவல் தான் போகணுங்கிற கட்டாயப்படுத்துறது இல்ல. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற உங்களுடைய ஒவ்வொரு ரூபாயும் உங்க அக்கௌண்ட்ல சேர்க்கிற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி இருக்குன்னா அதுதான் புறவேதா. தென் அடுத்து ரியல் லைஃப் டைம் குமுலேட்டிவ், ஏதோ லைஃப் டைம் குமுலேட்டிவ் இல்லைங்க, ரியல் லைஃப் டைம் குமுலேட்டிவ். தென் அடுத்து இங்க என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். புறவேதா பொறுத்தவரை என்ன அப்படின்னா, அதாவது ஒரு வியாபாரத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம போய் பிளான் காட்டும் போது, பிளான் காட்டும் போது மக்களுடைய ரியாக்ஷன் ஓகேங்களா, அதாவது ஜாயினிங் ரேஷியோ ஜாஸ்தியா இருக்கும். அது இங்க புறவேதால ஜாஸ்தி. When we show the plan, we should get more results. That is happening in Praveda. 10 பேருக்கு பிளான் காமிச்சா 8 பேர் ஜாயின் பண்றாங்க. ஆவரேஜ், லா ஆஃப் ஆவரேஜ், 8 பேர் உள்ள வந்தவங்க தொடர்ச்சியா ரீபர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கும் புறவேதால அற்புதமான விஷயங்கள் இருக்கு. அப் டு 43% அவங்களுக்கு வேலெட் கிடைக்கக்கூடிய அருமையான ஆஃபர்ஸ் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால புறவேதால பிளான் காமிச்சா ஜாயினிங் வருது, ஜாயினிங் வந்தா ரீபர்ச்சேஸ் நடக்குது. இதெல்லாம் நடக்கும்போது வியாபாரத்தை பில் பண்ண முடியுது. ரைட், இப்போ ஒய் புறவேதா அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அண்ட் இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் நம்ம நிறைய பார்த்தோம். இப்போ ஒண்ணு வேணா இன்னைக்கு நம்ம பார்த்த விமன் கேர் சிரப் எடுத்துக்கோங்க. ஒரு 200 ரூபா ரேஞ்சில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விமன் கேர் சிரப்ல எவ்வளவு ஆயுர்வேத மூலிகைகள், 8 மூலிகைகள் இருக்குன்னு பார்த்தோம். லிவர் கேர் சிரப்ல 6 மூலிகை இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்டையும் பாருங்க எப்படி இருக்கு. சாண்டே ஜூஸ் பார்த்தோம், ப்ரோபெரி பிளஸ், நோனி, எவ்வளவு அற்புதமான ப்ராடக்ட், இண்டஸ்ட்ரியிலேயே த பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் இனோவேட்டிவ். ஒவ்வொரு பொருட்கள்லையும் புதுமை. நோனினா நோனி மட்டும் இல்லை, 8 மூலிகைகள் சேர்ந்து சீபக்தான் அப்படின்னா சீபக்தான் மட்டும் அல்ல, அதுல பல மூலிகைகள் சேர்க்கப்பட்டது. டயாபெட்டிக் கேர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல அற்புதமான ஆயுர்வேத ஃபார்முலா. இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க, இண்டஸ்ட்ரியில த பெஸ்ட் குவாலிட்டி ப்ரொடக்ட்ஸ் அண்ட் இனோவேட்டிவ் ப்ரொடக்ட்ஸ். தென் அடுத்து முக்கியமான விஷயம், நம்மள்ட்ட ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. மேக்சிமம் ப்ராடக்ட்ஸ நம்ம சொந்தமாக தயாரிக்கிறோம். தென் அடுத்து ப்ராடக்ட்ஸ் ரேஞ்ச் டிவைடட் இன் டு 2 பார்ட்ஸ், அதாவது 2 கேட்டகரிஸ் தான் நம்ம டிவைட் பண்ணிருக்கோம், ஸ்டார் அண்ட் நான் ஸ்டார். இந்த ஸ்டார் அண்ட் நான் ஸ்டார் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைனி மூவ். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல இந்த ஸ்டார் அண்ட் நான் ஸ்டார் அப்படிங்கிற 2 கேட்டகரியில, ஸ்டார் அப்படிங்கிற கேட்டகரி என்ன அப்படின்னா, எங்க போய் பிளான் காமிச்சாலும் நம்மளுக்கு ரிசல்ட் வரணுங்க, பிகாஸ் ஆல்வேஸ் பீப்புள் கம்பேர் த ப்ராடக்ட் பிரைஸ் அண்ட், அதாவது நம்மளுடைய புறவேதாவுடைய ப்ராடக்டோட பிரைஸ் அண்ட் மார்க்கெட் பிரைஸ் இதான் கம்பேர் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஸ்டார் கேட்டகரியில நம்ம ப்ராடக்ட்ஸ் ஒரு 30 ப்ராடக்ட்டுக்கு மேல வச்சிருக்கோம். இந்த ப்ராடக்ட்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயர்ந்த தரத்துல நிறுவனத்திற்கும் லாபத்தை குறைத்து
நமக்கும் லாபத்தை குறைத்து ஹைலி காம்படிட்டிவ் மார்க்கெட்டை விட விலை கம்மியா வச்சிருக்கோம், மார்க்கெட்டை விட விலை கம்மியா வச்சிருக்கோம். 78% டிஎஃப்எம் உள்ள கிரேட் ஒன் சோப் வெறும் 35 ரூபாய். மார்க்கெட்ல உங்களுக்கு 78% டிஎஃப்எம் உள்ள சோப் 50 ரூபாய்க்கு மேலதான் கிடைக்கும். 100 கிராம் டார்ஜிலிங் சிடிசி லீஃப் டீ வெறும் 45 ரூபாய் கிடைக்கும். மார்க்கெட்ல டஸ்ட் டீ 100 கிராம் 95 ரூபாய். பெண்களுடைய நாப்கின்ஸ், அதாவது காட்டன் பிரீத்தபிள் லேயர் இருக்கக்கூடிய பிரீமியம் குவாலிட்டி சானிட்டரி நாப்கின்ஸ், மார்க்கெட்ல இருக்கிறத விட விலை கம்மி. 7 நாப்கின்ஸ் வெறும் 50 ரூபா, மார்க்கெட்டை விட இது பல மடங்கு குவாலிட்டி ஜாஸ்தி. ஈவன் ஒரு 5 டெமோ பண்ணி காட்டலாம். தென் 1 கிலோ என்சைம் பேஸ்ட் பிரீமியம் குவாலிட்டி வாஷிங் பவுடர் 135 ரூபாய். இப்படி இந்த ஸ்டார் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க போய் பிளான் காமிச்சீங்கனாலும் இம்மீடியட் ரிசல்ட். அதற்காக தான் நம்ம இந்த ஸ்டார் அண்ட் நான் ஸ்டார் கேட்டகரி கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு அருமையான விஷயம், ஒரு பிரெய்னி மூவ். எந்த நிறுவனமும் யோசிக்க முடியாத விஷயத்தை புறவேதா கொண்டு வந்திருக்கிறாங்க. தென் அடுத்தது சொல்யூஷன் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ். நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சொல்யூஷன் ஓரியன்ட், அதாவது மக்களுக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற ஹெல்த் சேலஞ்சஸ்க்கு தீர்வு தரக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஏதோ ப்ராடக்ட்ஸ் இல்லைங்க. நம்ம ப்ராடக்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு 18 வருடங்களாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க இப்ப ரெகுலர் பீரியட் ஆயிருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக பைல்ஸ் ப்ராப்ளத்தில் அவதிப்பட்டவங்க இன்னைக்கு நார்மல் ஆயிருக்கிறாங்க. இந்த மாதிரி வி கேன் கிவ் என் நம்பர் ஆஃப் டெஸ்டிமோனியல்ஸ், ஏகப்பட்ட டெஸ்டிமோனியல்ஸ் கொடுக்கலாம். எங்கேயுமே முடியாதுன்னு விட்ட கேன்சர் பேஷன்ஸ், ஓகேங்களா, இப்ப நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சு 8 மாதம் ஆயிருச்சு, எமலோகத்தோட கதவை தட்டினவங்க இன்று ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இந்த மாதிரி வி கேன் கிவ் என் நம்பர் ஆஃப் டெஸ்டிமோனியல்ஸ் பிகாஸ் அவர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா solution oriented products, result oriented products, premium quality products. Then அடுத்து 9 கேட்டகரி, ஒரு 5 ஆண்டுகள்ல புறவேதா 9 கேட்டகரியில 200+ பிரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிருக்கிறாங்க. இது மாபெரும் வெற்றி. 10-15 ஆண்டுகள்ல மற்ற நிறுவனங்கள் பண்ணக்கூடிய சாதனைய வெறும் 5 ஆண்டுகள்ல புறவேதா பண்ணிருக்காங்க. Then அடுத்து up to 75% BV, 75% வரைக்கும் நம்ம பிவி தரோம். ஒரு ப்ரோவரி பிளஸ் பிளஸ் வாங்கினீங்கன்னா 1750 ரூபாய் விநியோகஸ்தர் விலை. 1750 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 1250 பிவி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட வால்யூம் நம்மளுக்கு கிடைக்குது, பிவி கிடைக்குது, அருமையான விஷயம். தென் அடுத்து அஃபோர்டபுள் பிரைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அஃபோர்டபுள் பிரைஸ், மக்கள் வாங்கக்கூடிய விலையில இருக்கு ஒவ்வொரு பொருளும். எந்த பொருள் எடுத்தீங்கனாலும் மக்கள் வாங்குகிற விலையில இருக்கு புறவேதால, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோப்பு 35 ரூபா சொன்னேன், டீ தூள் 45 ரூபா, நாப்கின்ஸ் 50 ரூபா, டிஷ்வாஷ் லிக்விட் 99 ரூபா, வாஷிங் பவுடர் 135 ரூபா, லிக்விட் லாண்ட்ரி டிடர்ஜென்ட் 1100 மில்லி வெறும் 250 ரூபா. ஓகே, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் பிரைஸ், அதாவது எல்லாராலையும் எளிமையாக வாங்கக்கூடிய விலையில இருக்கு. தென் அடுத்தது மெகா லாயல்டி ஆஃபர் அண்ட் ப்ரோ சூப்பர் லாயல்டி ஆஃபர். முதல்ல இந்த ஆஃபர் பத்தி நேற்று கம்பாரிசன் காமிச்சோம். இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இந்த இண்டஸ்ட்ரியில, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலே கிடையாது, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலே கிடையாது. யூ ஆர் கோயிங் டு கெட் 43% வேலட், 43% வேலட்ல கிடைக்கும். அதை ஆவரேஜ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. எவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்கிறாங்க, அற்புதமான விஷயம் இந்த லாயல்டி ஆஃபர், த பெஸ்ட் ஆஃபர் இந்த இண்டஸ்ட்ரி. மற்ற நிறுவனங்கள்லாம் எப்படி புறவேதா மட்டும் இப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கறத யோசிக்கிறாங்க, பிகாஸ் நமக்கு லாபம் குறைவு, டேர்ன் ஓவர் ஜாஸ்தி, ஓகேங்களா. குறைச்ச லாபத்துல நிறைய டேர்ன் ஓவர் பண்ற ஃபார்முலால நம்ம ஒர்க் பண்றோம், அதனாலதான் மித்த நிறுவனங்கள் நம்ம பக்கத்துல கூட வர முடியாதுங்க. தென் அடுத்து வேலட் கேஷ், அதாவது நிறுவனம் உங்களுக்கு சில ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு உண்டான ஆஃபர் தரும்போது அதை எந்த முறையில தராங்கிறது முக்கியம். அதுக்கு 2 விதமான முறை இருக்கு, ஒன்னு வவுச்சர், இன்னொன்னு வேலட். இந்த வவுச்சர் அப்படின்னா அதுல என்ன பிரச்சனை இருக்குங்கிறத சொல்றேன். இந்த வவுச்சர் அப்படின்னா ஒரு வவுச்சர் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க,
இந்த வவுச்சர் நம்பரை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வவுச்சர் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை நீங்க ஃபுல்லா தான் ரெடீம் பண்ண முடியும், பார்சியலா ரெடீம் பண்ண முடியாது. இரண்டாவது, அந்த வவுச்சர் நம்பர் யார்கிட்ட இருந்துச்சுனாலும் அவங்க போய் அதை ரெடீம் பண்ணிக்கலாம். நம்பர் டூ. நம்பர் த்ரீ, அந்த வவுச்சர்ல எக்ஸ்பைரி இருக்கும், அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள வவுச்சரை யூஸ் பண்ணலன்னா அதோட அர்த்தம் என்னங்க, வவுச்சர் முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே வராது. இந்த வவுச்சர் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரும் ஆனா வராது. பட் நம்ம கொடுக்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 365 நாட்களும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் விநியோகஸ்தர் நலனுக்காக யோசிக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் புரவேதாக மேனேஜ்மெண்ட். அதனாலதான் நம்ம வேலெட்ல கொடுக்கறோம். வேலெட்ல கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் ஒன், உங்க வேலெட்டை வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது, பாதுகாப்பாக இருக்கும். பிகாஸ் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வேலெட்டை யூஸ் பண்ணும்போது ஓடிபி வரும், அந்த ஓடிபி கொடுத்தாதான் இன்வாய்ஸ் பண்ண முடியும். பட் வவுச்சர்ல அப்படி இல்லைங்க, வவுச்சர் நம்பர் இருந்தா யார் வேணுமாலும் வாங்கிக்கலாம், இங்க அப்படி பண்ண முடியாது, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இரண்டாவது, உங்க வவுச்சர் 3000, உங்களுடைய வேலெட் 3500 ரூபாய்க்கு இருக்கு, ஓகேங்களா? உங்க வேலெட்ல 3500 ரூபாய் இருக்கும்போது உங்க வேலெட்டை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்சலா இன்னைக்கு ஒரு 500 ரூபாய்க்கு வேணும், 200 ரூபாய்க்கு வேணும், 1000 ரூபாய்க்கு வேணும் வாங்கிக்கலாம். மிச்சம் உங்களுடைய வேலெட்லயே இருக்கும், பிரவதா வேலெட்ல கொடுக்குறோம், எக்ஸ் கம்பெனி வவுச்சர்ல கொடுக்குறாங்க. பார்சியல் ரிடம்ஷன் அலவு. மூன்றாவது, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேலெட், இங்க ஒரு பேங்க் இருக்குங்க, அந்த பேங்க்குக்கு பேரு பிரவேதா, உங்க பேங்க்ல பாதுகாப்பாக இருக்கும், எப்ப வேணுமோ நீங்க அப்ப உங்களுடைய வேலெட் ப்ராடக்ட்ஸை நீங்க வாங்கிக்கலாம். நோ எக்ஸ்பைரி, 6 மாசத்துல எக்ஸ்பைரி ஆயிரும், 9 மாசத்துல எக்ஸ்பைரி ஆயிரும்னு உங்களை பயமுறுத்த மாட்டாங்க. இதுதான் வேலெட்டுக்கும் வவுச்சருக்கும் இருக்க வித்தியாசம். எக்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறது வவுச்சருங்க, நிறைய நிறுவனங்கள் வச்சிருக்கிறது வவுச்சர். புறவேதால ரொம்ப அற்புதமான விஷயம் கொண்டு வந்திருக்கிறாங்க, வேலெட். இந்த வேலெட்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வி ஹவ் டூ வேலெட்ஸ். வேலெட் நம்பர் ஒன், வேலெட்ல ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கிறதுக்கு ஒரு வேலெட் வச்சிருக்கோம், வேலெட் கேஷ் ஒன்று வச்சிருக்கோம். ரீபர்ச்சேஸ் வேலெட் ஒண்ணு இப்ப கொண்டு வந்திருக்கோம். யாராவது கேஒய்சி அப்டேட் பண்ணலன்னா உங்க செக்குக்காக நீங்க எந்தவித சிரமம் பட வேண்டாம், அந்த ரீபர்ச்சேஸ் வேலெட்ல உங்களுடைய பணம் வந்துடும். எப்ப வேணுமாலும் நீங்க கேஒய்சி லோட் பண்ணிட்டு அதை நீங்க உங்களுடைய பில் பண்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிச்சிருவோம். அக்கௌண்ட் அப்டேட் பண்ணல, உங்க கேஒய்சி அப்ரூவல் ஆகல அப்படின்னா ரீபர்ச்சேஸ் வேலெட்டுக்கு உங்களுடைய பணம் வந்துடும். நீங்க எந்த பிரான்சைசில போய் எந்த மார்க்ல போய் நீங்க பில் பண்ணீங்கனாலும் உங்களுடைய ஓடிபி கொடுத்துட்டு நீங்க ப்ராடக்ட வாங்கிக்கலாம். எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க, வேலெட் கேஷ். தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புறவதால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நோ செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் எனி மார்க் அண்ட் ஷாப்பிங்ஸ். எல்லா நிறுவனங்களும் செக்யூரிட்டி டெபாசிட் வாங்குவாங்க, ஒரு 50,000, 1,00,000 கம்பெனியை பொறுத்து டெபாசிட் வாங்குவாங்க. 5,000 பேர் இருக்கிறாங்கன்னா 5,000 பேர் 1,00,000 ரூபாய் வாங்கினா என்னாச்சுங்க, 50 கோடி. இது வந்து செக்யூரிட்டி டெபாசிட்ட வாங்கிக்குவாங்க. பட் புரோதா என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய சேனல் பார்ட்னர்ஸ நம்புறாங்க. அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ஷாப்பியன் மார்ட்டுக்கும் வி டோன்ட் கலெக்ட் செக்யூரிட்டி டெபாசிட். தென் அடுத்து, இது டூலெட் ஜென்ரேஷன் ஹைபிரிட் பிளான், நோ பேக்கேஜ், நோ ஜாயினிங் ஃபீ, நோ ரினுவல் ஃபீ, சாய்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், நீங்க எந்த பொருள் வேணுமோ அதை தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். இப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள் இங்க புரவேதால் இருக்கு. இந்த டூலெட் ஜென்ரேஷன் ஹைபிரிட் பிளான் தான் இன்னைக்கு உலகத்துல அதிகப்படியான கோடி சோர்ல உருவாக்கி இருக்கக்கூடிய பிளான். இன்னைக்கு வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு மார்க்கெட்டிங் பிளான் அப்படின்னா இந்த டூலெட் ஜென்ரேஷன் ஹைபிரிட் பிளான். அந்த டூலெட் ஜென்ரேஷன் ஹைபிரிட் பிளான்ல சில புதுமைகளை புகுத்தி எல்லாரும் வெற்றி அடைகிற மாதிரி, எந்த டைட்டிலுக்கும் மந்த்லி டார்கெட் இல்லாம அற்புதமான விஷயத்த புரவேதா எடுத்துட்டு வந்து இருக்கிறாங்க. இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ கேரி ஃபார்வர்ட். இந்த கேரி ஃபார்வர்ட் இல்ல அப்படிங்கிறது மிகப்பெரிய பலம், பிகாஸ் இன்கம் ஸ்டெபிலிட்டி. பாட்டம் அண்ட் மிடில் லெவல் லீடர்ஸ் உடைய இன்கம் ஸ்டெபிலிட்டிக்காக இந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான விஷயம். இதன் அடுத்து, நோ கமிட்மெண்ட் ஃபார் அன்லிமிட்டட் டெப்த் இன் பேசிக் அண்ட் மிடில் லெவல் இன்கம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேபிள் இன்கம் பாட்டம்லயும் மிடில் லெவல்லையும் வரணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட்டம் அதாவது ஸ்டார்ட் அப் போனஸ்ல 50,000, அதாவது 200 பாயிண்ட், ஓகேங்களா,
சீலிங் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருமானமும் ஏன் அந்த இடத்துல சீலிங் வச்சிருக்காங்கன்னா, பாட்டம் லெவல்ல இருக்கிற மக்களுடைய இன்கம், அதாவது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எப்ப ஸ்டேபிளா இருக்கும், ஒரு வியாபாரம் பிசினஸ் நெட்வொர்க்கை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணலாம் அப்படின்னா, பீப்புள் தோஸ் ஆர் ஒர்க்கிங் இன் த பாட்டம் தே சுட் கெட் இன்கம். அடிப்படையில அவங்களுக்கு வருமானம் தெளிவா இருக்கணும், அடிப்படையில வருமானம் ஜாஸ்தியா இருக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். அந்த விஷயத்தை இந்த நிறுவனம் புரோவேதா நிறுவனம் அற்புதமா ரெடி பண்ணியிருக்காங்க. தென் அடுத்து லைஃப் டைம் குமுலேட்டிவ், எந்த பின் புரோவேதால அச்சீவ் பண்ணோம்னாலும் அதற்கு மந்த்லி டார்கெட்டே கிடையாது. லைஃப் டைம் குமுலேட்டிவ், ரியல் லைஃப் டைம் குமுலேட்டிவ், சேர்ந்த நாள்ல இருந்து சிந்தக்கூடிய முதல் ஒரு துளி வேர்வைக்கு கூட கடைசி வரைக்கும் பலன் உண்டு, பிகாஸ் கூட்டுத்தொகையில உங்களுடைய டைட்டில். எப்பேற்பட்ட விஷயம், அற்புதமான விஷயம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இங்க புரோவேதால் இருக்கு. இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம். இன்று 26 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை, இன்னைக்கு என்ன ஆஃபர்ஸ் இருக்கு,